தேனிக்கு பக்கத்தில் கிணத்துல சிறுத்தைக்குட்டி ஒன்று தவறி விழுந்துருச்சுன்னு தகவல் கொடுத்தாங்க. கிணறு ஒரு 50 அடி ஆழம் இருந்துச்சு. கிணத்துல பாதிக்கு மேலே தண்ணி இருந்ததுனால சிறுத்தைக்குட்டி தப்பிச்சு போக முடியாமல் கிணத்தோட பக்கவாட்டில் இருந்த ஒரு கம்பியில் பாதுகாப்பாக உட்கார்ந்துருந்துச்சு. முதல் முயற்சியாக கயிறில் பின்னப்பட்ட ஏணியில் ரெண்டு புறமும் கயிறை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுத்தைக்குட்டியை பார்த்து கீழே இறக்கிட்டே இருந்தோம். ஏணியை கடைசியாக சிறுத்தைக்குட்டி பக்கத்தில் கொண்டு போய் வச்சோம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் சிறுத்தைக்குட்டி அதை பிடிச்சி ஏற முயற்சி செய்யவே இல்லை. இதை நாங்கள் அனிமல் கிட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிணத்துல விழுந்த எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றுறதுக்கு அதிகபட்சம் இதை தான் பயன்படுத்துவோம். ஒரு சில நேரம் வீட்டு வளங்களை காப்பாற்ற நாங்களே இந்த கூடக்குள்ளே உட்காந்து கிணத்துக்குள்ளே கீழே இறங்கி போய் அதை தூக்கிட்டு எளிமையாக மேலே வந்துடுவோம். இது சிறுத்தைங்கிறதுனால நாங்கள் இதுக்குள்ளே இறங்கி போகாமல் இதோட 4 முனையிலும் கயிறை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிணத்துக்குள்ளே இறக்கி சிறுத்தைக்கு பக்கத்தில் கொண்டு போனோம். நாங்கள் நினச்ச மாதிரி சிறுத்தை குட்டி அதில் ஏறி வந்து உட்காந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுத்தைக்குட்டியை மேலே இழுக்க ஆரம்பித்தோம். கிணத்தோட பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சிறுத்தைக்குட்டி இழுக்கிறத நிறுத்திட்டு நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற வண்டிக்குள்ளே பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்டு வண்டியில் இருந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுக்க ஆரம்பித்தோம். கிணத்தோட மேல்பாக வரைக்கும் சிறுத்தைக்குட்டி வந்ததுக்கப்புறம் அதுவாக தப்பி ஓடிடுச்சு.